வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் பிரம்மாண்டமான நூலகம் அமைய வருகின்ற ஜனவரி 12 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார். 16வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் இன்று காலை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ளது. தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிப்பதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. பிரதமர் தலைமையில் நாளை காலை 11 அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 2000 அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்படும் என்றும் கிளினிக்கில் பணியாற்றிய டாக்டர்களுக்கு மாற்று பணியிடம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 8 முதல் 16 வரை கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தெலுங்கானா முதல்வர் அறிவித்துள்ளார். இணையதள வசதியோ தொலைத்தொடர்பு வசதியோ இன்றி நேரில் சிறிய தொகையை மின்னணு பண பரிமாற்றம் செய்வதற்கான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணியை விரிவுபடுத்த கோரி பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜனவரி 7 தென் மாவட்ட அனைத்து கட்சி எம்பிக்கள் தலைமையில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடு தொடர்பான நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வார இறுதி நாட்களில் வழிபாட்டுத் தலங்களை மூடவும் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கவும் முதல்வருக்கு பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூரு எல்லைக்குள் உள்ள கட்டுப்பாட்டு மண்டலங்களின் எண்ணிக்கை 121 141 உயர்ந்துள்ளது. பொங்கல் தொகுப்பு டோக்கன் வாங்க தவறியவர்கள், டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதியில் பொருட்கள் வாங்க முடியாதவர்கள் ஜனவரி 10 பிறகு வாங்கும் வகையில் அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டுறவுத்துறை விவசாயிகளிடம் நேரடி கரும்பு கொள்முதல் செய்வதற்கான முக்கிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேலும் கொள்முதல் செய்யப்படும் முழு கரும்பின் விலை அதிகபட்சம் 33 இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC Group 2 மற்றும் Group 4 தேர்வாளர்களுக்கு இலவச மாதிரி வினாத்தாள்கள் அனுப்பப்படும் என்று ஆட்சி தமிழ் IAS அகாடமி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதித்தவர்களுக்கு முதற்கட்ட உடற்பரிசோதனை செய்யும் வகையில் 15 மையங்களை மாநகராட்சி அமைத்துள்ளது. வருகின்ற ஜனவரி 12 மதுரை பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரி நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள இருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் முறையான காலமுறை ஊதியம் பெறும் அனைத்து சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் போனஸ் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையில் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு 75 ரூபாய் வழங்கியுள்ளது. மின்சார வாகனம் தொடர்பான புதிய முதுகலை பட்டப்படிப்பை சென்னை IIT அறிமுகப்படுத்தியிருக்கிறது. சார்பு செயலர்கள் நிலைக்கு கீழுள்ள அனைத்து மத்திய அரசு பணியாளர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களின் வாரிசுகளுக்கும் மருத்துவ காப்பீட்டு வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 297,890 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் OBC வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டில் ஓரிரு நாட்களில் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி முருகன் கோவில் கும்பாபிஷேகம் ஜூலையில் நடக்கும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உறுதியளித்துள்ளார். ATMல் ஏற்படும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக SBI வங்கியானது ATMகளில் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை எடுக்கும் பொழுது OTP முறையை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவலைப்படி தொகையை ஒரே தவணையில் வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் மேலும் இந்த தொகையானது ஜனவரிக்குள் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு திட்டத்தை கண்காணிக்க கூடுதல் பதிவாளர்களை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 224 குறைந்து ஒரு சவரன் 36,136 விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.70 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.